இந்த வீடியோவில் ஐசிஐசிஐயுடைய ஐ ப்ரொடெக்ட் ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் எனக்கு ஒரு மெயிலும் வந்துருந்துச்சு, நான் வந்து இந்த டேர்ம் பிளான் எடுத்துருக்கிறேன், இது வந்து சரியா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு சில கேச்சஸ்லாம் இருக்குது, அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். உங்களுடைய ஃபினான்ஷியல் ஜேர்னியில் இன்சூரன்ஸுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது, அது ஒத்துக்கிறீங்களா? அப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னால் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்றது எல்லா ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸும் சொல்லுவாங்க, அதுதான் சரியான ஒரு தீர்வாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ கேஷ்பேக் இன்சூரன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சேவிங்ஸையும் இன்சூரன்ஸையும் கிளப் பண்ணி உங்களுக்கு இன்சூரன்ஸ் தொகையை ரொம்ப கம்மியாக கொடுக்கும், அது தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு சப்பாரான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், அதே மாதிரி நல்ல கவரேஜும் கொடுக்காது, அது பெரிய பிரச்சனை. அதுக்கு தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தால் நல்ல கவரேஜ் கொடுக்கும் கம்மியான அமௌண்ட்டில். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸுடைய இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ 25 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து போயிட்டு அவருடைய இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா அவருடைய 50வது வயசுலேயும் அதே தொகை கட்டினா போதும். இன்றைக்கி 25 வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு 6000 அது மாதிரி தான் வரும் இயர்லி பேமெண்ட்டு, 50 இயர்ஸ்லேயும் அவருக்கு அதே 6000 ரூபாய் கட்டினா போதும் அப்படின்றது தான். இப்போ சாதாரணமாக நம்மளுக்கு எந்த ஒரு பொருளும் இன்றைக்கி இருக்கிற விலை நாளைக்கு இருக்கிறதில்ல, அப்போ அடுத்த வருஷத்துக்கு கேட்கவா வேணும், 100 ரூபாய் இருக்கிற பொருள் அடுத்த வருஷம் 105, 110 அப்படின்னு விற்றுட்டுருக்கோம். ஆனால் டேர்ம் பிளானில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜே இது மாதிரி விலையேற்றம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. நீங்கள் எந்த வருஷத்தில் போய் எடுக்கிறீங்களோ அது அந்த ரேட் அப்படியே வந்து லாக் ஆகிக்கும் அப்படின்ற ஒரு பெரிய அட்வான்டேஜ் அங்கே இருக்குது. சரி, இப்போ இந்த ஐசிஐசிஐ ஐ ப்ரொடெக்ட் ஸ்மார்ட்டில் அவர் கேட்ட இந்த கேள்வியை பற்றி நம்ம பார்ப்போம். அவர் வந்து ஆக்சுவலாக லிமிட்டெட் பே எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். முதல்ல ரெகுலர் பேக்கும் லிமிட்டெட் பேக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுப்போம். ரெகுலர் பே வந்து பேர்லேயே இருக்குது, வருஷா வருஷம் நம்ம எப்படி 2-வீலர் 4-வீலருடைய இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ அது மாதிரி நம்ம கட்டிக்கிட்டே வர்றது ப்ரீமியம். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு செட்டில்மெண்ட் வரும், அந்த தொகை அந்த சம் அஷ்யூர்லேருந்து நம்மளுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துருவாங்க. இப்போ லிமிட்டெட் பேனால் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 36 வருஷத்துக்கு எடுத்துருக்கிறீங்க இந்த பாலிசி, ஆனால் 36 வருஷம் வரைக்கும் என்னால் கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் நான் வந்து எவ்வளோ சீக்கிரமாக இதை கட்டி முடிக்க முடியுதோ அது மாதிரி நான் கட்டி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க. அப்போ எத்தனை வருஷத்தில் கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் இது மாதிரி ஒரு ஒரு கம்பெனியில் இல்லை ஒரு ஒரு பாலிசியில் ஒரு ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு வந்த மெயிலில் இந்த நபர் சொன்ன விஷயம், அவருக்கு 29 வயசு ஆகுது, 36 வருஷம் பாலிசி போட்டிருக்கிறாரு 1 கோடி ரூபாய்க்கு. இப்போ ரெகுலர் பே மூலிமா அவர் வந்து எடுத்திருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, அதுதான் நம்மளும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்படி எடுத்திருந்தால் வெறும் 13,300 ரூபாய் வருஷத்துக்கு கட்டுற மாதிரி வந்திருக்கும். இதே இப்போ அவர் வந்து இப்போ லிமிட்டெட் பே மூலிமா கட்டுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ப்ரீமியம் தொகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகுது, அப்போ 38,000 ரூபாய் வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்குது. இது நீங்கள் ஒரு 36 இயர்ஸுக்கு அந்த 13,300 நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4.25 லட்சம் ரூபாய் நீங்கள் கட்டியிருப்பீங்க ஃபார் 36 இயர்ஸ், 1 கோடி ரூபாய்க்கு 4.7 லட்சம் கட்டியிருப்பீங்க. இதே நீங்கள் வந்து இந்த லிமிட்டெட் பே மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கட்டுவீங்க அப்படின்னா 7 வருஷத்தில் 2.65 லட்சம் கட்டியிருப்பீங்க. ஸோ மேலோட்டமாக நம்ம 2 ப்ரீமியத்தையும் நம்ம வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ளே ஒரு 55% டிஸ்கவுண்ட் கிடைக்குது, நல்ல டீல் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு 2 சினேரியோ சொல்ல போகிறேன். ஒன்று, இந்த லிமிட்டெட் பே எடுத்த நபருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். 36 இயர்ஸ் அப்படின்னு நான் சொன்னல, இப்போ 36வது வருடத்தில் அந்த நபருக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடுது அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவாங்க அவங்க நாமினிஸ்க்கு, அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் கிடைக்காது. இப்போ நார்மலாக ரெகுலர் பே பண்ணுறவர் வந்து அவருக்கு வந்து இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தெரியும், நான் வெறும் 13,000 பியூர் பிளே டேர்ம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், என்னுடைய லைஃபுக்கு மட்டும் நான் வந்து கவர் எடுத்துக்கிறேன், மீதி தொகையை நான் எங்கேயாவது வந்து முதலீடு பண்ண போகிறேன், தங்கமாவோ இல்லை ஏதோ ஒன்று நான் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாருனா அந்த வித்தியாச தொகை இருக்குது பார்த்தீங்களா, 38,000 மைனஸ் அந்த 13,000, ஸோ உங்களுக்கு 24,700 அது மாதிரி வரும். அதை 7 வருஷத்துக்கு அவர் வந்து அப்படியே இதே மாதிரியே வந்து எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு வேறு எங்கேயாவது முதலீடு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பணம் அவரால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில சினாரியோஸ் காமிச்சிருக்கேன். 4%ல் அவர் வந்து அந்த பணத்தை எங்கேயாவது வந்து முதலீடு பண்ணி வளருது அப்படின்னா 6.3 லேக்ஸ் அவரால் வந்து 36 இயர்ஸில் அவரால் எடுத்துருக்க முடியும். இதே 8% கோல்டு இல்லை பிபிஎஃப் மாதிரியான முதலீடுகள் பண்ணியிருந்தால் 22,17,000 மேலே அவர்கிட்ட பணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 12%ல் வளர்ந்தால் 75 லட்சமும் 13%ல் வளர்ந்தால் 1 கோடி ரூபாய்க்கு மேலேயும் அவர் கையில் இருக்கும். இப்போ ரெண்டுத்துக்கும் நிறையா பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த லிமிட்டெட் பே எடுத்த நபருக்கு வெறும் 1 கோடி தான் கிடைக்க போகுது, இந்த ரெகுலர் பே எடுத்த நபருக்கு 1 கோடி ரூபாயும் கிடைக்க போகுது. கூடுதலாக இந்த அவர் மிச்சப்படுத்தின அந்த 1.25 லட்சம் தானே மொத்தமாக ஒரு 7 வருஷத்துக்கு சேமித்தார், அது வளர்ந்து வளர்ந்து 36 வருஷம் முடியக்குள்ளே அது வந்து 1 கோடி ரூபாயாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், அப்போ நீங்கள் 1 கோடி ரூபாய் உங்களுடைய இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு நீங்கள் சும்மாவே விட்டு கொடுக்குறீங்க. இந்த சாத்தியம் இந்த சாத்தியக்கூறு வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும், பணம் வந்து இந்த பர்சன்டேஜில் வளர்ந்துச்சு அப்படின்னா எவ்வளோவா அது வளரும் அப்படின்னு தெரியும்.
அதனால தான் நீங்கள் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தாவது உங்ககிட்டருந்து அந்த பணத்தை எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்குகிறாங்க. டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அதிகமான டைம் நீங்கள் வந்து ஒரு பணத்தை வளர்த்துக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து யூஸ்வலாக வரும். இது நம்மளால் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது, பட் ரியாலிட்டி வந்து அதுதான். இன்னும் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். பேங்க்கில் நீங்கள் போய் ஹவுசிங் லோன் வாங்குறீங்க அப்படின்னா 20 வருஷம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 இயர்ஸில் நீங்கள் வந்து சீக்கிரம் கட்டி முடிச்சிடுறீங்க. அந்த பேங்கர்ஸுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிலே பண்ணி கட்டுறீங்களோ அந்தளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்ட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணல, ஆனால் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து பணத்தை உடனடியாக வாங்கி அதை வந்து 35 வருஷம் 36 வருஷம் அதை வந்து வளர்கிறதுக்கு அவங்க வந்து வழி செஞ்சுக்கிறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கு பெரிய லாபம், கொல்ல லாபம் அவங்களுக்கு. இந்த பணத்தை நீங்கள் வந்து கணக்கே பார்க்காம சும்மா விட்டுட்டு கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் இருக்கா அது இருக்கா இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பணத்தை நீங்கள் வந்து வேறு வேறு கம்பெனிஸ்கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்குறீங்க. உங்களுடைய அறியாமையை அவங்க வந்து லாபமாக சம்பாரிச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு வகையில் இது வந்து யூ டிசர்வ் அப்படின்னு கூட நான் என்னால் சொல்ல முடியும். ஆமாம், இது ஆக்சுவலாக நம்மளுடைய அறியாமைக்கு கொடுக்குற ஒரு ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் என்னுடைய தாட்ஸ். இது மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் நீங்கள் லிமிட்டட் பே தயவுசெய்து எடுக்காதீங்க, ரெகுலர் பே எடுங்க. ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம்ஸும் தயவுசெய்து போய் வாங்காதீங்க. எல்லாத்துக்குமே வந்து அதிகமான ப்ரீமியம்ஸ் வாங்கப்பட்டு இதை வந்து முதலீடுகள்லாம் அவங்க செஞ்சு அவங்க லாபத்தை எடுத்துப்பாங்க. உங்களுக்கு வெறும் அந்த ப்ராமிஸ் செய்யப்பட்ட அந்த 1 கோடியோ இல்லை 50 லட்சமோ மட்டும் கொடுத்துட்டு அவங்க வந்து ஆயை கட்டிடுவாங்க அப்படின்றது தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு கூடி சீக்கிரம் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கருத்துக்கு இதுவும் ஸ்மார்ட் ஆஃப் ஃபினான்ஸ் சேனல். நன்றி, வணக்கம்.